Third is, today we're going to see sales forecasting and methods of sales forecasting from marketing management. It is a process of business decision takeover as well as which predict the short-term and long-term performance. Forecasting technique வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் எஸ்டிமேட்ஸ் த ஃபியூச்சர் சேல்ஸ், அதாவது ஃபியூச்சர் சேல் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத இப்போவே ஒரு முன்னறிவு மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது முன்னறிவிப்பு, எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் சேல்ஸ் அப்படின்றது. ஏன்னா இப்போ அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, சேல்ஸ்க்கு இப்படிலாம் பண்ணணும், மார்க்கெட்டிங் இப்படிலாம் ரீச் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் செய்யும்போது இந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் நம்மளோட ப்ராடக்ட் போய் சேல் ஆகும், சேல்ஸோட எஸ்டிமேஷன் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் சொல்லுவாங்க. மேஜர்லி கம்பெனி மேக் இன்ஃபார்ம் ஃபார் மேக்கிங் எ பிஸ்னஸ் டெசிஷன். கம்பெனி வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் மோரோவர் அவங்க வந்து ஒரு கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும், ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அண்ட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து த்ரூ த சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டிமேட்டே பண்ணிடுறாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. மேஜர்லி இதை வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க, பேஸ்ட் ஆன் அவங்களுடைய சேல்ஸ் டெக்னிக் பேஸ் பண்ணியிருக்கு. மேஜர்லி சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் கிவ்ஸ் இன்சைட் இன் டு ஹவு கம்பெனி ஷுட் மேனேஜ் த சம் ப்ராசஸஸ். வாட் ஆர் த ப்ராசஸஸ் ஆர் ஒர்க் ஃபோர்ஸ், கேஷ் ஃப்ளோ அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எப்படி வந்து ரிசோர்ஸ். ஸோ சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் கேன் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் சேல்ஸ் கோல்ஸ். மெயினாக அது யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, எதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சேல்ஸ் கோலை வந்து ப்ராப்பராக அந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்காகவும், அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் த கஸ்டமர் ரிட்டென்ஷன், அதை அதிகப்படுத்தணும், கஸ்டமரோட ரிட்டென்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும், ஒர்க்கோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், சேல்ஸ் ரெவென்யூவை கரெக்டான ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் வந்து இந்த ஃபோர்காஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. என்ன மெத்தட்ஸ் அப்படின்றத, எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை பூஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்கோட மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ டூ வேஸ். ஒன் இஸ் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ் மெத்தட் சொல்லுவாங்க, அப்புறம் குவாலிட்டேட்டிவ் மெத்தட் சொல்ல போகிறாங்க. இப்போ என்ன குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்னென்னா, குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, இட் ரிசீவ்ஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விச் எஸ்டிமேட்டிங் த ஃபியூச்சர் சேல்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வந்து ஃபியூச்சர் சேல்ஸை வந்து எப்படி பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டேட்டிவ். இப்போ குவாலிட்டி அப்படின்னும் போது நம்ம வந்து குவாலிட்டைஸ்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பேசிஸில் பண்ணுறது. இது என்ன குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபார் ப்ரொவைடிங் ஏ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கோல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணணும். ஸோ சேல்ஸ்க்கான எஸ்டிமேஷனே நம்ம வந்து அவங்களுடைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா சஜஷன், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், டிரைவ் பண்ணணும். அதுதான் வந்து என்ன குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ரொம்ப, குவான்டிடேட்டிவ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் விச் இஸ் அ மெஷர்மெண்ட். அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, தீஸ் மெத்தட் கேன் இம்ப்ளைஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் அண்ட் ப்ரெடிக்டிங் த குட் சேல்ஸ். ஒன்றும் இல்லை, அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல்ஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸோ அனலைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மெத்தடில் மட்டும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஸோ இதுக்கான டார்கெட் இவ்வளோ ரெவென்யூ இருக்குது, ஸோ நம்ம இந்த ரெவென்யூவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், சேல் பண்ணணும். ஸோ நம்ம இந்த முறை சேல் வந்து நமக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இவ்வளோ தூரம் நமக்கு வந்து சேல் வந்து அவுட்கம்ல ரீச் ஆகிருக்கும், இதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் அனாலிட்டிக்கல் யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட். ரைட், இப்போ குவாண்டிடேட்டிவ் மெத்தட், குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஒப்பீனியன் மெத்தட், டெல்ஃபி மெத்தட், சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்போசிட் மெத்தட் அண்ட் சர்வே ஆஃப் பயஸ் இன்டென்ஷன், இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ்ல பார்க்க போகிறோம். குவான்டிடேட்டிவ்ல என்ன பார்க்க போகிறோம், டைம் சீரீஸ் அனலைசிஸ், மார்க்கெட் டெஸ்ட் மெத்தட் அண்ட் ரெக்ரெஷன் அனலைசிஸ், இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஒப்பீனியன் மெத்தட் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட், அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் இது. திஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் கம்பைனிங் அண்ட் ஆவரேஜிங் வியூ ஆஃப் செவரல் எக்ஸிக்யூட்டிவ் ரிகார்டிங் ஏ ஸ்பெசிஃபிக் டெசிஷன் ஆர் ஃபோர்காஸ்ட். இந்த மெத்தடை தான் வந்து அதிகமாக இருந்துச்சு, கம்பைனிங் ஏ ஆவரேஜ் வியூ ஆஃப் செவரல் எக்ஸிக்யூட்டிவ், நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸுடைய வியூஸை வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டெசிஷனுக்கோ ஃபோர்காஸ்ட்டுக்கோ வந்து
யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய மெத்தட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுமா, விச் லீட்ஸ் டு குவிக்கர் அண்ட் மோர் ஆஃபன் அண்ட் ரிலையபிள். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசிஷன்ஸ் இவன் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்காலர்ஸோ ரிசர்ச்சர்ஸோ அவங்களுடைய பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸுடைய டெசிஷனையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஆஃபன் அது ரிலையபிளாக இருக்கும், நிறைய வந்து குவிக்கர் ரிசல்ட் கொடுக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மேனிப்புலேஷன் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் டேட்டா யூஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதை விடவும் இது கொஞ்சம் ரிலையபிளாகவும் இருக்கும் அண்ட் மோஸ்ட் குயிக்கராகவும் முடியும் நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஒப்பீனியன் மெத்தட் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸுடைய ஒப்பீனியனை கலெக்ட் பண்ணி மூலமாக அதன் மூலமாக சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது அது என்ன இருக்குன்னா ஆஃப் அண்ட் ரிலையபிளாக இருக்குது கம்பேர்டு டு எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் டெக்னிக்ஸ் விடவும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் கோயிங் டு சி டெல்ஃபி மெத்தட்ஸ். டெல்ஃபி மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒரு குவாடினேட்டர் ஆஃப் ஃபோர்காஸ்ட் செப்பரேட்லி ஃப்ரம் எக்ஸ்பெக்ட்ஸ். ஆக்சுவலாக இதுனா இது ஒரு குவாடினேஷன் ஒர்க். இது எக்ஸ்பெக்ட்ஸ்லாம் விடவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட் ஒரு சமரைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, சமரைஸ் பண்ணிக்கிறாங்க. தென் தி கிவிங் த சம்மரி ரிப்போர்ட் டு த எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சம்மரி பண்ணியிருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ரெடி பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவங்க கிட்டே அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சர்னில் வந்து சேல்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டை பற்றி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுங்கள் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் பற்றி அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் ரெடி பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஜென்ரலான ஒரு சமரைசிங் வச்சு அவங்களே ரெடி பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெவலுக்கு இருக்குமா சேல்ஸு அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ரீச் பண்ணுறாங்க. எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து டெல்ஃபி மெத்தட். வாங்க, இது ஒன் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட் யூஸ்டு மெத்தட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்போசிட் மெத்தட். இந்த மெத்தடில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஒருத்தவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டும் அதை கம்பைன் பண்ணியிருக்கிறவங்களுடையதையும் ஒரு சேல்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா மாடிஃபை பண்ணி ஒரு கம்பெனியோட சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு இண்டிவிஜுவல் கொடுத்ததையோ இல்லை வந்து நிறைய கம்பைண்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ்ட்டில் பார்த்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸுடைய எல்லா ஃபோர்காஸ்ட் மெத்தடையும் எடுத்து அதில் சில மாடிஃபிகேஷன் கன்சர்ன் அந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அவங்க ஒன்று வந்து என்ன பண்ண ரெடி பண்ணுறாங்க. இந்த மெத்தட்னால என்னென்னா ஹைலி ட்ரெயின்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்டுடைய இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதை அதர்வைஸ் நோனஸ் வந்து கிராஸ் ரூட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் டு ரீச்சிங் த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட் அண்ட் ஆஃப் சேல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்வே ஆஃப் பையர்ஸ் இன்டென்ஷன். பையர்ஸ் இன்டென்ஷன் அதாவது பையர்ஸ் இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கிறது. இந்த ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட வந்து எதுக்காக எங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத பற்றி ஒரு சர்வே ஒன்று எடுப்பாங்க. இந்த சர்வே எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவெஷனரி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அவங்களுடைய கன்சர்ன் ரிலேட்டடாக என்ன குவெஷன்ஸ், அதாவது வந்து ஏன் எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க எதனால் அப்படின்னா, ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு கொஷனரி செட் ஆஃப் குவெஷனரிஸ் ரெடி பண்ணி அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் வந்து சர்வே ஆஃப் பயர் இன்டென்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் சீரீஸ் அனாலிசிஸ். இது வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தடுடைய ஃபஸ்ட் அனாலிசிஸ். இவங்க இந்த கான்செப்டில் வந்து குவாண்டிடேட்டிவ் மெத்தடாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்காஸ்ட் டெக்னிக்ஸ் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் ஆஃப் டேட்டா காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இது எந்த மாதிரி பேசிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சேல்ஸ் எப்போவுமே வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான், ட்ரெண்ட் காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து இது ட்ரெண்டிங்காக இருக்கும், அப்போ வந்து அது அப்வர்ட் டைரக்ஷன் நோக்கி நல்லா அப்செல்லிங் கொடுக்கும். மேபி ட்ரெண்ட் குறையும் போது அந்த ஒரு மூமெண்ட் ஆஃப் டைமில் வந்து குறையும் போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். மீன்ஸ் என்னென்னா சேல்ஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்கும். எப்போலாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்போ அதிகமாக இருக்கும், ட்ரெண்ட் கம்மியாகும் போது குறையும். இது வந்து ஒரு டைமுக்கான ஒரு பர்டிகுலர் டைமில் தான் வந்து அந்த பீக்ஸும் அந்த ரெடியூசஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து டைம் சீரீஸ் அனலைசிஸ். டைம் சீரீஸ் அனலைசிஸில் நம்ம ஒரு த்ரீ காம்பனண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டு பார்த்தது ட்ரெண்ட் காம்பனண்ட், இப்போ நம்ம பார்க்குறது சைக்ளிக் காம்பனண்ட். சைக்ளிக் காம்பனண்ட்டில் வந்து ப்ராபபிளாக எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஸ்விங் மாதிரி ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கன்சியூமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்கம் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து சேல்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல பீக்கில் போகும்போது, நல்ல சேல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பூம் ஐ மீன்ஸ் நல்ல சேல்ஸ் ப்ராசஸ் ஆகும். அப்படியே சேல்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது ரெசெஷன் மாதிரி இருக்கும். மீன்ஸ் அப்படின்னா பின்னடைவாயிடும், சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ஓகே, அந்த மாதிரி இருக்கே நம்ம நினச்சிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தோன்னா சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் கன்சியூமரோட இன்கம் அவைலபிலிட்டி பேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா கன்சியூமரோட இன்கம் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா சைக்ளிக் காம்பனன்ட்ஸ் சொல்கிறாங்க. டைம் சீரீஸ் அனலைசிஸில் தேர்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சீசனல் காம்பனன்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சைக்ளிக்கல் காம்பனன்ட், இப்போ பார்க்குறது சீசனல் காம்பனன்ட். சீசனல் காம்பனன்ட் அப்படின்னு ஏன் இதுக்கு நேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சீசனில் வந்து சேல்ஸ் வந்து எதனால், இந்த இப்போ நான் உனக்கு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிற திங்ஸ்னால தான் அந்த சேல்ஸ் அதிகமாக நடக்குன்றாங்க. என்னென்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெதர், ஹாலிடேஸ் அண்ட் லோக்கல் கன்சூமர் மீன்ஸ் லோக்கல் கஸ்டம்ஸ் இவங்கெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெதர் மீன்ஸ் ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அம்பர்லா வாங்கணும் அப்படின்றது உங்கள் நெசசிட்டி ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ ஆல்ரெடி இருக்கே இல்லைன்னா சொல்ல முடியாது, நமக்கு எமர்ஜிக்கு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு தோணும். ஸோ பேஸ்ட் ஆன் வெதர் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்யூப் யூஸ் பண்ணி ஆகணும். என் வி கம் ஃபார் வின்டர்னால் அதுக்கு வேணுன்ற சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் வெதர் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் ஹாலிடேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நேம் வந்ததுக்கு ரீசனே வந்து அந்த வெக்கேஷன் அப்போ பீப்புளோட கேதரிங்னால தான். பீப்புளோட கேதரிங் வந்து ஒரு ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, வெக்கேஷன் டைமில் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஷாப்ஸு, யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஏதாவது வந்து என்டர்டெயின்மெண்ட்ஸ் பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவும் இருக்கிறத விட க்ரௌட் அதிகமாக இருக்கும். இப்போ சேல்ஸும் சரி, எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் திங்ஸ்னால சேல்ஸ் பர்டன் அதிகமாகுது அப்படின்னா தட் இஸ் செட் அப் எ சேல்ஸ் காம்பனன்ட் இன் த டைம் சீரீஸ் அனலிசிஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. குவாண்டிடேட்டிவ் மெத்தட்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் டெஸ்ட் மெத்தட்ஸ். மார்க்கெட் டெஸ்ட் மெத்தட் வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தா, ஒரு கன்சியூமருடைய பர்ச்சேசஸ் அவங்களுடைய ரெஸ்பான்சிவ்னஸ் எல்லாம் வந்து ஒரு டேட்டாவாக ப்ரொவைட் பண்ணும். இது எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டு த வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, லைக் ப்ராடக்ட்டு, ப்ரைஸிங், பிளேஸு, ப்ரமோஷன், இது எல்லாத்துலேருந்தும் கன்சியூமருடைய பர்ச்சேசஸும் அவங்களோட ரெஸ்பான்சிவ்னஸும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட் டெஸ்ட் மெத்தட் அப்படின்றது. இந்த மெத்தடில் வந்து இன்னொரு ஹைலைட்டட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, விச் இஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிசீவ்ட ஒரு சாம்பிள் மார்க்கெட் டெஸ்ட் ஒன்று நமக்கு என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் தென் அவங்களுடைய பர்ச்சேசஸ் பற்றின டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சு அவங்க ஒரு சாம்பிள் மார்க்கெட் டெஸ்ட் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு சாம்பிள் டெஸ்ட் சர்வே எப்படி இருக்குது, அவங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய பர்ச்சேசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சாம்பிள் சர்வே மாதிரி ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் ஒன்று என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுதான் மார்க்கெட் டெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு கன்சியூமருடைய ஜென்ரல் பர்ச்சேசஸ் அவங்களோட ரெஸ்பான்சிவ்னஸ் தெரியும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும், அவங்க கிட்ட கொண்டு போய் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்கும் ஈஸியாக நடக்கும். சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சேல்ஸ் ஃபோர்ஸும் நமக்கு என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் ஈஸியாக ரீச் ஆகும் அவங்கக்கிட்ட, ஆர்கனைசேஷனோட கோல்ஸும் கம்ப்ளீட் ஆகும். சச் வை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெக்ரெஷன் அனலைசிஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் டிபெண்ட் வேரியபிள். ஸோ டிபெண்ட் வேரியபிளும் அதே மாதிரி இண்டிபெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டெக்னிக் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத். பாப்புலேஷன் க்ரோத் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ தட் பாப்புலேஷன் க்ரோத் இஸ் ஆல்மோஸ்ட் வி கோயிங் டு சே டு பி ஆஸ் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் லீனியர் ரெக்ரெஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் பாயிண்ட் அவுட் த கிராஃப். நம்ம ஒரு கிராஃப், லீனியர் கிராஃப் ரெடி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் தட் கிராஃப் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, சேல்ஸ் எந்த மாதிரி லெவலில் இருக்கும் அப்படின்றது, ஃப்யூச்சர் ஆஃப் சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும் யூஸிங் த ரெக்ரெஷன் அனலைசிஸ். ஸோ ரெக்ரெஷனோட வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் முடியுது.
ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். தென் என்ன பண்ணலாம்னா, பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் அண்ட் பெரிய பெரிய சயின்டிஸ்டோட ஐடியாஸ் ஒப்பீனியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுதான் நம்ம குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸாக ரெண்டு கேட்டகரியாக பார்க்க பார்த்தோம். நவ் வி கோயிங் டு சி பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், எதுக்காக இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல இன்வென்ட்ரி கண்ட்ரோல், இட்ஸ் எ பெட்டர் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். எப்படின்னா வந்து நம்ம நல்லா சேல் பண்ணிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ப்ரொடக்ஷனில் நமக்கு இவ்வளோ யூனிட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து இவ்வளோ சேலாக இருக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இயர்க்கான ப்ரொடக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மக்கிட்ட இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, ரிமைனிங் நமக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படின்றதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண. ஸோ இட்ஸ் அ பெட்டர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்ட் குட் ஸ்டாஃபிங் அண்ட் விச் ப்ரொவைட் அ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கஸ்டமர் சர்வேலாம் எடுப்பாங்க, குவெஸ்டினரிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மூலமாக கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் சேல்ஸ் பீப்புள். சேல்ஸ் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம அந்த ஃபோர்காஸ்ட் டெக்னிக் மூலமாக பண்ணலாம். அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அப்ளைனிங் ஃபினான்சிங்ஸ். ஸோ இதோட இந்த கான்செப்ட் முடியுது. இஃப் யூ ஹேவிங் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ. தேங்க் யூ.